ஹே கைஸ், இன்டர்நெட் யூஸ் பண்ணுற யார்கிட்ட போய் உங்களுக்கு பிடிக்காதது என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த பாப்பப் ஆட் தான். பர்சனலாக எனக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகும். ஏன்னா ஒரு டிக்கெட் புக் பண்ண போனாலும் சரி, நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்டாக ஒரு ஆர்டிக்கிள் ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம், நடுவில் வந்து நிற்கும் இந்த பாப்பப் ஆட். சில ஆட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ண கூட விடாது. இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு கான்செப்ட்னு யாரா கண்டுபிடிச்சா அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு, இது ஜுராசிக் ஏஜ் ஆஃப் இன்டர்நெட், அதாவது 1994 இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ட்ரைபாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்திருக்கு. பேசிக்காக அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுமே வந்து நம்மளோட வெப் பேஜஸை வந்து அந்த சைட்ஸில் போய் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் .com கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ஈதன் ஜக்கர்மேன் அப்படிங்கிறவர் ஒரு நியூ எம்ப்ளாயியாக ஒரு ஜாயின் பண்ணுறாரு. இந்த கம்பெனியில் வந்து ஒரு டிஸ்கஷன் போகுது, ஓகே நம்ம ஃப்ரீயாக இந்த மாதிரி வெப் பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம், பட் இதுலேருந்து நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஓகே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணலாம், அப்படி பண்ணோம்னா நம்ம அதுலேருந்து மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சப்பட்டது தான் இந்த ஆட்ஸ் எல்லாமே வருது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதெல்லாம் பில்ட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்க கம்பெனியில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இன்னும் நான் வந்து உங்களோட இதை யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், ஆனால் ஒரு அன்வான்ட் ஆட்ஸ் எல்லாமே என்னோட பேஜில் ஸ்டிக்கியாக இருக்குது, அதை பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கலை, ரொம்ப இதை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைபாட் கம்பெனிஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து யோசிச்சு பார்க்காங்க, நமக்கு ஆடும் காட்டணும், ஆட் காட்டினா தான் நமக்கு மணி வரும், பட் அதே நேரத்தில் ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, பட் காட்டணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அந்த எதன் ஜக்கர்மேன் அப்படிங்கிறவரை வந்து கூப்பிட்டு அவருக்கு அதுதான் ஜாபாகவே கொடுக்குறாரு, நீ எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணு, இந்த ஆடை காட்டணும், பட் நமக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணு, இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் வேலை கொடுக்குறாங்க. அவர் அப்போ யோசிச்சிருக்காரு, அவர் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி, நமக்கு எல்லாம் தெரியும் ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் வந்து ஒரு விண்டோலேருந்தே நம்மளோட இன்னொரு ப்ரௌசர் விண்டோவில் பண்ணுறதுக்கான பண்ண முடியும் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் பண்ணி. ஸோ அதை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணால், ஒரு ஸ்டிக்கியாக தான் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஓப்பனாக ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு வரட்டுமே, வேணா அது க்ளோஸ் பட்டன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. இந்த இதை வந்து ஒரு சின்னதாக டைங்க ஒரு குட்டி ஆட் மாதிரி பண்ணிவிட்டு அதை அவங்க டீமுக்குள்ளே அந்த ட்ரைபாட் கம்பெனியில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க ஹோம் பேஜுக்கு பின்னாடியும் அந்த முன்னாடி வந்து அந்த ஆடை வச்சிடுறாரு. எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஆட் வருது. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சோன்னா டெமோ காட்டுற மாதிரி அவர் இந்த மாதிரி தான் டெமோ காட்டிருக்கிறாரு. சரி, இந்த ஆட்னால நம்மளோட ஃப்ளோவும் அஃபெக்ட் ஆகலை, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணோடனே இது க்ளோஸ் ஆகிட்டு ஆடை காட்டின மாதிரியும் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இதை எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இது தான் இப்போ வர்றதை பார்த்தீங்கன்னா, இப்போ மோர் ஓவர் பிக் டெக் கம்பெனிஸ் எல்லாமே, ஸோ ஃபேஸ்புக் மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்மளோட பர்சனல் டேட்டா ப்ரிஃபரன்சஸை யூஸ் பண்ணி மஷின் லேர்னிங் மூலமாக நமக்கு என்ன, நம்ம நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, அமேசானில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் ஒரு வாட்ச் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க, அதே இது நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஆட் டிஸ்பிளே ஆகுது இல்லையா. ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வச்சு அவங்க ஆட் வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முன்னாடி அவர் க்ரியேட் பண்ணுறப்ப ஒரு க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்க முடிச்சு, பட் இப்போ வரது பார்த்தீங்கன்னா சில இதை நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியல, சில இது நம்ம ப்ரௌசரை பிளாக் பண்ணணுங்கிற மாதிரி போகுது, சில இது பார்த்தீங்கன்னா நம்ம வைரஸஸையே டவுன்லோட் பண்ணி விட்டுருது. ஸோ இந்த லெவலுக்கு ரொம்பவே இரிட்டேட்டாக தான் அந்த பாப்பப் ஆட்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது வந்து க்ரியேட் பண்ணவரையும் வந்து பயங்கரமாக இரிட்டேட் பண்ணியிருக்க போல. ஸோ என்ன பண்ணிடுறாருன்னா, 2014 வந்து அவர் அப்பாலஜிஸ் கேட்டிருக்கிறாரு, எல்லாருக்குமே மன்னிச்சிருங்க. சொல்ல போனால் இன்டர்நெட்டோட ஒரு பெரிய பாவம்னா நான் பண்ணது தான் அப்படின்ட்டு 2014 வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எது எப்படியோ அட்வர்டைஸ்மெண்ட் காட்டி அவங்களுக்கு ஒரு கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணி கொடுக்குறதுல இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, பட் நமக்கு வந்து இது இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வேற ஏதாவது ஸ்டோரிஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுவோம்.